जय हिंद जय हिंद जय हिंद। இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ரத்தம்லாம் சூடாகி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி தீவிரவாதிகளை பந்தாடணும்னு ஒரு வெறி வரும் பாருங்க. கேப்டன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படமா பார்த்து வளர்ந்த 90s கிட்ஸ்க்கு தாங்க தெரியும் அந்த சீரீஸ். ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங் தாங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன். எஸ், இந்த வீடியோ ரியல் லைஃப் ஆக்ஷன் கிங் நம்ம அனுஜ் நாயரை பற்றி தாங்க. 1975 டெல்லியில் எஸ்கே நையர் அண்ட் மீனா நையருக்கு மகனாக பிறந்த அனுஜ் நையரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தமிழில் ஒரு கோட்ஸ் இருக்குது, தலைவர்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள். எஸ், அப்படி நம்ம ஹீரோவை உருவாக்கினது 1999 நடந்த கார்கில் வார். கார்கில் போரில் பல வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அதில் அனுஜ் நாயர் மட்டும் அப்படி என்ன சிறப்பாக பண்ணிட்டாருன்னு தானே நினைக்கிறீங்க. வீர சாகசம் செஞ்ச நம்ம கேப்டன் அனுஜ் நாயரை பற்றி தெரிஞ்சிக்காமல் போயிட்டா அது பெரிய தப்பு. டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. 1999 நடந்த கார்கில் வாரை பற்றி தெரியாத இந்தியர்களே இருக்க முடியாது. இந்தியா தரப்பில் கார்கில் வார ஆப்ரேஷன் விஜய்னும் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் காம்பவுண்ட் வாலை 1 inch நம்ம இடத்துல கட்டினாலே சும்மா இருக்க மாட்டோம் நாம. காலா ரஜினி மாதிரி நிலமே எங்கள் உரிமை, யாரே என்ன செட்டிங்கான்னு களத்தில் இறங்கிடும். அப்படி இருக்கும்போது பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து சேட்டை பண்ணால் சும்மா விட்டுருவோமா? எஸ், 1999 May 3 இந்தியா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட கார்கில் பகுதியில் காஷ்மீர் போராளிகளும் பாகிஸ்தான் இராணுவமும் ஊடுருவி இருப்பதா அங்கே இருந்த மக்கள் மூலமாக இந்திய இராணுவத்துக்கு தகவல் வருது. இந்திய இராணுவமும் 5 Indian soldiers அந்த இடத்துக்கு ரோந்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போன 5 Indian வீரர்களையும் பாகிஸ்தான் இராணுவம் சிறைப்பிடித்து சித்திரவதை பண்ணி துடி துடிக்க கொள்கிறாங்க. அதுவரை அமைதியாக இருந்த இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மேலும் திராஸ், கஸ்கர், மோஸ்க் பகுதிகளிலையும் ஊடுருவி இருப்பதா இந்தியாவுக்கு தகவல் வருது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகளை எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுக்கணும்னு வீறு கொண்டு நம்ம இந்தியா களத்தில் இறங்கினாங்க. கார்கில்ல 0.4875 உள்ள சிம்பிள் பீக் 2 ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதியாக கருதப்பட்டுச்சு. கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 16,000 feet உயரத்தில் இருக்கிற இந்த பகுதியை ஏர்ஃபோர்ஸ் உதவி இல்லாமல் மீட்டு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த வாரை ஜெயிக்கணும்னா அந்த பிம்பிள் பீக்கை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சாகணும். பாகிஸ்தான் வீரர்களை அங்கிருந்து எப்படியாச்சும் துரத்தியே ஆகணும். பட் பாகிஸ்தான்காரங்க அந்த பகுதியில் பங்கர்ஸ்லாம் அமைச்சு நல்லா செட்டில் ஆகியிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க சிகரத்தோட உச்சியில் சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்க வெப்பன்ஸை அட்டாக்கிங் பொசிஷனில் அமைச்சு ரெடியாக இருந்தாங்க. மலை ஏறுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதுவும் பயங்கர ஹெவியான ரைஃபிள்ஸ் வெப்பன்ஸோட எதிரிகளோட தாக்குதலையும் தாண்டி சிகரத்தை தோட்டுறது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்தியா எப்படி எதிர்கொண்டாங்க? அப்போது பிம்பிள் பீக் பகுதியில் 17th Battalion ஜாட் ரெகிமெண்ட்டில் இருந்த இந்திய வீரர்களில் ஒருத்தர் தான் நம்ம அனுஜ் நையர். 17th Battalion வீரர்களுக்கு பிம்பிள் பீக் பகுதியில் எதிரிகளோட தாக்குதலை ஈஸியாக சமாளித்து முன்னேறணும்னா ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர்ஸ் ஜெட்டோட உதவி தேவை. ஃபைட்டர்ஸ் ஜெட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக போய்டும்னு முடிவு பண்ண வீரர்கள் சார்லி கம்பெனின்னு ஒரு குழுவாக அமைச்சு தாக்குதலை பாகிஸ்தான் கிட்ட கொண்டு போக முடிவு பண்ணி கொண்டும் போனாங்க. தாக்குதலின் முதல் கட்டத்தில் சார்லி கம்பெனியோட கமாண்டோ எதிரிகளின் தாக்குதலில் காயமடைஞ்சிட்டார். அடுத்து இன்சார்ஜாக இருந்த நம்ம அனுஜ் நையர் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தாக்குதலை தலைமை ஏற்று கொண்டு போனார். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்த இந்தியன் பிரேவ் ஹார்ட்ஸ் பாகிஸ்தானோட தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க. அப்படி முன்னேறிய சில வீரர்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம அனுஜ் நையர் எதிரியோட பங்கர் சொன்ன ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடித்து காலி பண்ணார். மீதமுள்ள 3 bunkers கைப்பற்ற பலத்த தாக்குதல் நடந்துச்சு. நம்ம அனுஜ் நையர் 9 எதிரிகளை கொன்று மற்ற எதிரிகளை துரத்தி அடித்து சக வீரர்களோடு சேர்ந்து மற்ற பங்கர்ஸையும் கைப்பற்றினார். July 26, 1999 கார்கில் வார் முடிவுக்கு வந்ததாகவும் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவியவர்கள் முற்றிலும் கார்கிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதா இந்திய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுது. நமக்கு உரிமையானதை போராடி ஜெயிக்கிறதும் ஒரு சுகந்தான் இல்லை. இந்த வெற்றி நம்ம வீரர்கள் இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு நம்ம வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கும். ஓ, நம்ம அனுஜ் நையர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா? நம் உரிமையை மீட்டெடுக்கும் முன்னத போரில் எதிர்பாராத விதமாக ஒரு பங்கர் ஸ்கூலில் இருந்த RPG ரக வெடிகுண்டு அவர் மீது விழுந்து சம்பவ இடத்திலேயே வீர மரணம் அடைஞ்சாரு நம்ம அனுஜ் நையர். நம்ம சந்தோஷத்தை தேடி ஓடிட்டுருக்க இந்த நேரத்தில்
நம்ம சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட உயிரை தியாகம் செய்யும் போது அனுஜ்நேயரோட வயசு 24. எஸ் அனுஜ்நேயர் இஸ் அ ரியல் லைஃப் ஆக்ஷன் கிங். இந்த கார்கில் வார் உலக ஹிஸ்டரியிலேயே ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் கொண்ட நாடுகளுக்கு நடுவில் நடந்த ஒரே வாரா பார்க்கப்படுது. நியூக்ளியர் பவர் வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எஸ், மான் பிளாக் விமான விபத்து தான் அது. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். நன்றி.